பிரபல யூடியூபர் இர்ஃபானுடைய வீடியோ சமூக வைரலாகி வந்தது பெரும் கேள்விக்குறியாக்கியது. குறிப்பாக அவருடைய மனைவி, அதாவது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தொடர்பான ஜெண்டரை துபாயில் அவர் அறிந்து கொண்டார். அவரும் மனைவி சென்று அறிந்து கொண்டது கடிந்து கொண்டார். அதனை தொடர்ந்து குறிப்பாக இங்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நண்பர்களை அழைத்துக் கொண்டு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை தெரிந்து கொள்வதாக நிகழ்ச்சியை நடத்தியது பெரும் சர்ச்சையாக்கியது. குறிப்பாக இந்தியாவில் வயிற்றிலிருக்கும் குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு தடை விதித்தல் தடையில் இருப்பதால் அதற்காக அவர் தெரிந்து கொள்வார். இது துபாயை சென்று தெரிந்து கொண்டது சமூக இதழை பதிவு செய்திருந்தார். துபாய் சென்றதும் மனைவியோடு சென்றது, அங்க மருத்துவமனைக்கு சென்ற பரிசோதனை சென்றது, அதில் தெரிந்து கொண்ட அந்த ஜெண்டர் தொடர்பான விவரங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து குடும்பத்தோடும் மற்றும் நண்பன் நெருங்கி நண்பனும் அவர் நிகழ்ச்சி நடத்தி அதை வெளிப்படுத்தி இது பார்க்க முடியுது. இருந்த பொழுதும் பல்வேறு நபர் கேள்விகள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்தியாவில் இது போன்ற நடைமுறை இல்லை, ஆனால் இது சட்டத்துக்கு புறமாக இருப்பது என பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் சுகாதாரத்துறை கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என திட்டத்தை தகவலாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் குறிப்பாக அந்த வீடியோவை தனது சமூக வலைத்தளத்திலிருந்து இர்ஃபான் நீக்கியிருக்கிறார். யூடியூபிலும் இன்ஸ்டா உள்ளிட்ட பல்வேறு சமூகத்திற்குரிய அந்த வீடியோவை நீக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பாக மூன்று குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது அவருடன் விவரங்களை கேட்டறிந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கும் என தகவலானது இந்த காலையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த வீடியோவை நீக்கியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டாரா அல்லது நிகழ்வை நீக்க சொன்னார்களா என்ற உள்ளிட்ட பல்வேறு கேள்வி இருந்தது, இல்லது சட்ட ஆலோசனை மேற்கொண்டு அந்த வீடியோவை நீக்கியிருப்பாரா ஒரு கேள்வி நடந்திருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நிகழ்வு தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பாக காலையிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டாலே இந்த வீடியோ நீக்கியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் இது போன்ற நிகழ்வும் யாரும் செய்யாத வண்ணம் இருப்பதாக அரசும் அது வலியுறுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ வெளியிட்ட பின்னணியில் தான் இந்த நிகழ்வு இருக்குது என தகவலாக வெளியாகிறது. இந்த நிலையில் குறிப்பாக இப்பான வீடியோ நீக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.